வெல்கம் டு ரிவில் இந்தியா. இந்த அரியர் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட சொல்லி டிஎன் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிருச்சு. இதை வந்து ஏஐசிடி வந்து ஒத்துக்கல, அதனால இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, இதை மீறி பண்ணிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட அந்த இதை வந்து ரத்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்லயும் வந்து ஒரு ட்வீட் வந்து சொல்லியிருந்த அவரோட கருத்தை பகிர்ந்திருந்தாரு, இப்பயும் அவரோட கருத்தை பகிர்றாரு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பாஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா டைம்னால நிறைய பேர் வந்து இந்த காசெல்லாம் கட்டாம வந்து விட்டுருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் சேர்த்து பாஸ் பண்ணும், யார் யார் காசு கட்டலையோ அவங்களையும் நீங்க பாஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ இந்த ஏஐசிடி சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவசர அவசரமாக முடிவெடுக்காதீங்க, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விடுறது மாணவர்களோட வாழ்க்கைக்கு தான் வந்து நலனை வந்து கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ முதல்லையும் அவரே தான் அப்படி சொன்னார், இப்போ இவர் வந்து மாற்றியும் சொல்கிறாரு. இப்போ முதல்ல சொன்னப்போ எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் காசு இல்லாமல் தான் ஒரு சிலர் வந்து கொரோனா டைமில் காசு இல்லாதனால பண்ணியிருப்பாங்க, அவங்களே சேர்த்து பாஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த காசு கட்டுற ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே வந்து இந்த அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போயே கட்டியிருக்கலாம், இருந்தாலும் இப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேயே வந்து அவர் சொன்னதில் ஒரு பெரிய மைனஸ் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ சொல்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரே போன டைம் என்ன சொல்லியிருந்தாரு, காசு கட்டாதவங்களுக்கும் பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறது மாணவர்களோட வாழ்க்கைக்கு வந்து கேடாக இருக்கும் அப்படின்னு வந்து அவரே சொல்கிறார். அப்போ ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது சரியாக தெரில. ஐபேக் நிறுவனம் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது புரிய மாட்டேது. ஏன்னா இவங்க நல்லா வந்து தெரிஞ்சிருச்சு, இப்போ கொஞ்ச நாளாக வேலை செஞ்ச விஷயங்களில் முக்கியமாக அவங்க மூணு பாயிண்ட்டை இந்த எலெக்ஷனுக்காக அவங்க எடுத்திருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களோட ஓட் வாங்கிறது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பற்றை வச்சு ஓட் கலெக்ட் பண்ணுறது, இது ஒன்று. அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹிந்துக்களுக்கு விரோதியோ இல்லை ஹிந்துவை எதிர்க்கிறவங்களோ கிடையாது இந்த திமுக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மூணு விஷயத்தை தான் அவங்க வந்து பேசுகிறாங்க, இது கரெக்டாக இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத நிறைய விதத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசஸ் பண்ணியிருந்தாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு போஸ்டரே அடிச்சிருந்தாங்க, திமுக சார்பாக போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக பண்ணாத விஷயங்கள், இத்தனை வருஷ வரலாற்றில் திமுக இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, ஆனால் இப்போ வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் ஹேஷ்டேக் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இந்த மாணவர்கள் விஷயத்தில் வரப்போ ஏன் இந்த சொதப்பல் அப்படிங்கிறது தெரியல, கரெக்டாக ஐபேக் வந்து கொடுக்கலையா, விஷயத்தை சொல்லலையா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் அதை தப்பாக கொண்டு போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. நல்லாவே இதில் நல்லா பார்க்க முடியுது ரெண்டு இடத்துலையும் மாறுபட்ட கருத்துகள். ஸோ மு க ஸ்டாலின் அவர்களுக்கே தன்னுடைய கருத்தில் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இதை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது அவசியம். இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் மக்களோட நலனோ இல்லை மாணவர்களோட நலனோ இங்கே முக்கியமான பாயிண்ட் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு அரசியல், ஐபேக் கம்பெனியோட ஐடியா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து திசை திரும்பிடக்கூடாது. எந்த மாதிரி இவங்க நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இந்த கட்சி நமக்கு ஆதரவு தெரிவிக்குது, அந்த கட்சி ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு நம்ம மனநிலையை மாற்றிக்கூடாது. நம்ம எலெக்ஷன் அப்போ யார் கரெக்டான நபர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். இது எதுக்கு எலெக்ஷன் இப்போ பக்கத்தில் வந்துருச்சு, கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கொரோனா டைம்னால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இருந்தாலும் ஏன் இதை இப்பயே சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பையிலருந்தே பிரெயின் வாஷ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஐபேக் கம்பெனி ஆகட்டும் இல்லை மிச்ச கட்சிகள், எல்லா கட்சிகளையுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளாகட்டும் மக்களை வந்து திசை திருப்பறதுக்கோ இல்லை மாணவர்களோட ஓட்டை வந்து எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் தான். அதனால தான் இதை வந்து இப்பயே நான் சொல்லிடுறேன். அதேமாதிரி நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டாக ஒரு சின்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதமரோட இந்த கிசான் திட்டம், இதில் பல கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும், இதை அப்படியே காலப்போக்கில் போகிற மாதிரி விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லா அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயமாச்சும் செய்ய தான் செய்யுது. நம்ம என்ன தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எல்லா கவர்மெண்ட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வர தான் செய்யுது. அதோடைய முழு பலன்களும் கீழே வந்து மக்கள்கிட்ட கிடைக்காம போகிறதுக்கு பிரைம் மினிஸ்டரோ சிஎம்ஓ மட்டும் காரணம் கிடையாது, நடுவில் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் தான் வந்து காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா நடுவில் இருக்கிறவங்க யார் யார், யார் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறவங்க, எப்படி மக்கள்கிட்ட இருந்தால் அவங்களோட பணம் வந்து போய் சேராமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நன்றி. ஜெய்ஹிந்த்.